வணக்கம். நேற்றிலிருந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷனுக்கான வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. அதாவது யூடியூப்ல இருக்கக்கூடிய பல்வேறு பிரபலங்கள் அவர்களுடைய முகம், அவர்கள் பணம் வாங்கிய பல்வேறு விஷயங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். மதன் ரவிச்சந்திரன் இந்த வீடியோக்களை ரிலீஸ் செய்திருக்கிறார், தொடர்ந்து ரிலீஸ் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த 15 வீடியோக்கள் அவர் கையில் இருப்பதாகவும் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இதற்கு முன்னாடி கேட்டிதாக விவகாரத்தில் நீங்க பார்த்தீர்கள், என்னிடம் ஒரு 9-10 வீடியோக்கள் இருப்பதாக எடுத்து வைத்திருந்தார். ஆனால் அந்த வீடியோக்கள் வந்ததாக எதுவுமே தெரியவில்லை. இந்த வீடியோவில் எதை நீங்க பார்க்கிறீர்களோ அதே இடத்தில் இருந்த ஒரு ஐ விட்னஸ், அதாவது இந்த மீட்டிங்கில் இருந்த ஒரு ஐ விட்னஸ், அவருடன் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று கூறியிருக்கிறீர்கள், அதனால உங்களுடைய ஐடென்டிட்டியை கொஞ்சம் மறைத்து வைக்கிறோம். ஆனால் அங்க நடந்தது என்ன? இல்ல, அங்க என்னன்னா, இன்னொரு நவீன் கிருஷ்ணமூர்த்தின் ஒருத்தர் வந்திருந்தாரு. சரி, அவர் வந்து தன்னை வந்து என்னன்னா, ஒரு எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் நீங்க? எனக்கு கூப்பிட்டது வந்து ஜஸ்ட் ஒரு மீட்டிங், ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காரு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிதான். அதாவது என்ன விஷயம் எதுன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாங்க வந்து பாருங்க அப்படிங்கும் போது, சரி என்னதான் பேசுறாங்க, என்னதான் பேச போறாங்க அப்படின்னு பாக்கிட்டு, ஒரு லாபி இதுல என்ன பண்ண போறாங்கன்னு ஜஸ்ட் ஒரு கேஷுவலா ஒரு மீட்டிங் தானே, போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி போனதுதான். அவரு தன்னை எப்படி அறிமுகப்படுத்திட்டாருன்னா, ஐபேக் மாதிரி, பிரசாந்த் கிஷோர் மாதிரி வந்து தமிழ்நாட்டுல நாங்க வந்து ஒரு இது பண்ண போறோம். அதாவது என்னன்னா, எல்லா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா எம்பி எம்எல்ஏ கேண்டிடேட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்க கட்சிகள் உள்ள எல்லா கட்சிகளையும் அவங்கள்ட்ட நாங்க அப்ரோச் பண்ணி, நாங்க இதெல்லாம் வந்து ஐபேக் மாதிரி ஒரு டீம், எங்ககிட்ட நீங்க உங்க ப்ராஜெக்ட் கொடுங்க, நாங்க பண்றோம், அதை எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி, அதுல யாரு வந்து ஓகேன்னு சொல்றாங்களோ அவங்க கூட வந்து நாங்க ஒர்க் பண்ண போறோம், அதுல நீங்களும் வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. ஒரு விதமான பொலிட்டிக்கல் லாபி அங்க நடந்திருக்கு. அதாவது எலெக்ஷன் தேர்தலுக்காக யாரெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்களோ அல்ல, தேர்தலுக்காக ட்விஸ்ட் செய்யக்கூடிய செய்திகளை நீங்க போடணும், கேண்டிடேட்டை ப்ரோமோட் பண்ணுங்கற ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு. ஆமா சரி. ஆமா. சோ எவ்வளவு பணம் கொடுப்பதாக? பணம் கொடுக்கறத பத்தி நம்மகிட்ட நான் சொல்லும் போது கேட்கும் போது எனக்கு அந்த ஐடியா எல்லாம் கிடையாது, நம்ம இது மாதிரி பண்ணது கிடையாது, நமக்கு அந்த ஐடியாவே இருந்தது கிடையாது, நமக்கு அப்படி பண்ணதும் கிடையாது, நம்ம ஓன் இன்ட்ரெஸ்டா தான் நிறைய வந்து நம்ம வந்து பேசிருக்கோம், நிறைய கேண்டிடேட் சப்போர்ட் பண்ணிருக்கோம், பணம் கொடுத்தது பணம் வாங்கிட்டு பண்ணது அப்படின்னு எந்த கேண்டிடேட் நம்ம பண்ணது. ஆனா அங்க ஓபனாக பணம் கொடுப்பதற்கான லாபி நடந்தது உண்மையா? ஆமா ஆமா. பணம் எவ்வளவு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, சேனலுக்கு எவ்வளவு செலவாகுது, இப்ப பேசுவாங்கல்ல, டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி போது எனக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா எல்லாம் கிடையாது, நீங்க அவர்கிட்ட பேசுவீங்க, நமக்கு அதெல்லாம் ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. அவருடைய முழு பெயர் நவீன் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி நவீன் சுப்ரமணியன். ஓ, நவீன் சுப்பிரமணியம் என்கிற நபர் தான் உங்களை வந்து பெருங்குடி துரியா. ஓகே, துரியா பெருங்குடியில நீங்க சந்திச்சீங்க. கார்டு ஏதோ கொடுத்ததாக நீங்க, அதாவது என்ன கார்டு? ஆமா, கார்டு வந்து அதான் மார்ஸ் மேனேஜ்மெண்ட், இப்ப மார்ஸ்னு போடுறாங்கல்ல, மார்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, மார்ஸ் மேனேஜ்மெண்ட் என்கிற பேர்ல விசிட்டிங் கார்டும் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. சோ தட் மீன்ஸ் மார்ஸ் தமிழ்நாடு, இப்ப மார்ஸ் னு சொல்லிட்டு மார்ஸ் தமிழ்நாடுன்னு சொல்லி போறாங்க. அப்ப மார்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற பேர்ல தான் அங்க கொடுத்தது. இது ஒரு 6 மாசம் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நேத்து இல்ல, 6 மாசம் இன்னைக்கு இல்ல, 6 மாசம் முன்ன நடந்தது. அதுக்கு பிறகு அதை பத்தி பேச்சு இதுவும் கிடையாது, எந்த விதமான தாக்கம் கிடையாது, நம்மள்ட்ட யாரும் வந்து அதுக்கு பேசல, நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, நம்ம எடுத்து வராதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணோம். பெருங்குடியில இருக்கும்போது அவங்க நமக்கு நம்மளை பார்த்தே ஆகணுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து 7 மணில இருந்து பார்த்தே ஆகணும், நம்ம வந்து ஒரு நமக்காக வெயிட் பண்றாங்கன்னா, இல்ல வர முடியாதுன்னு சொல்லுவேன், லேட்டா இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல நீங்க எத்தனை மணி ஆனாலும் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்கன்னா, அவங்க முக்கியமான ஆளு, பெரியவங்க, நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட் கூப்பிட்டாரு, வெயிட் பண்ணும் போது மரியாதை கொடுக்கணும்ல. அப்போ இந்த மாதிரி லாபி, லாபியில நீங்களும் அந்த அந்த இடத்துல நீங்க பார்த்த பல்வேறு விஷயங்கள் இருந்திருக்கு.
யாருமே அங்க தட்டி கேட்கல, இது வந்து பணம் எல்லாம் வாங்கி நாங்க பண்ண மாட்டோம், இல்ல அவங்களும் வாலண்டரியா சரி நீங்க பணம் கொடுங்க நாங்க நீங்க சொல்லும்படி நடந்து கொள்கிறோம். அப்படி இல்ல சார், அப்படி மொத்தத்தையும் நிறைய பேர் கிடையாது. மூணு பேர் நாங்க வந்து அந்த யாரெல்லாம் இருந்தீங்க அங்க? அதான் அவரு நம்ம சார்பா இருந்தவங்க தான். அந்த ஆப்போசிட்ல அந்த கேண்டிடேட் நவீன் இருக்கார்ல, அவரு எங்கிட்ட இவரு மாதேஷ் இருந்தாரு. அப்ப நாங்க வந்து அவ்வளவுதான், வேற யாரும் வேற யாருமே கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நாங்க பேச ஆரம்பிச்சது வந்து கேஷுவலா நம்ம ஊரு இப்படி இருக்கும், அவங்க பெங்களூர் அப்படின்னு சொன்னா அவ்வளவு, பெங்களூர் போது தமிழ்நாடுல நல்ல இடங்கள்லாம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு கேஷுவல் டாக் தான். அது மாதிரி எனக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழம் கிடையாது, ஆனா ஃபோர்ஸ் பண்றாங்க அவரு அந்த நவீன்கிற வந்து நீ குடிங்க ஒரு பீராவது சாப்பிடுங்க, சுத்தமா சாப்பிட மாட்டேன் அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. இது வந்து உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு மது எல்லாம் கொடுத்து இருக்கும், ஃபோர்ஸ் பண்ணி இப்ப பணம் கொடுக்கறது என்னன்னா அதுவும் ஃபோர்ஸ் தான் நடக்குது. என்னன்னா முடிச்சு கிளம்பும் போது நீங்க செலவுக்கு இதை நீங்க போறதுக்கு இப்ப வந்தீங்கல்ல, இவ்வளவு தூரம் வந்தீங்கல்ல, லேட் பண்ணோம், இதனால வந்து இவ்வளவு டிராபிக்ல எல்லாம் வந்தீங்க, சோ செலவுக்கு வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும் போது அது வேணாம் இல்ல நம்ம அந்த காசு எல்லாம் வாங்குற பழக்கம் கிடையாது, வேணாம் வேணாம்னு சொல்லி மறுக்கும் போது இல்ல வச்சீங்க புடிங்க புடிங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் குடுக்குறாங்க. சரி என்கிட்ட குடுக்கவா நீங்க மாதிரி குடுக்குறாங்க. சரி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ஒரு அன்எத்திக்கல் ஜேர்னலிசமா தான் இதை பார்க்க முடியும். அதாவது நீங்க பணம் வாங்கும் போதே அது வந்து ஒரு அன்எத்திக்கல் ஜேர்னலிசமாக தான் நேரடியாக தெரிய வருது. ஏன்னா நீங்க அது 5 ரூபாயாக இருக்கட்டும் இல்ல 5000 ரூபாயாக இருக்கட்டும் 5 லட்சமாக இருக்கட்டும் பணம் பரிமாறப்பட்டது, பணம் வாங்கப்பட்டது. அதுவும் ஒரு அரசியல் கட்சியை அல்ல அரசியல் தலைவரை சப்போர்ட் செய்வதற்காக ஒரு யூனோ ப்ரொபகண்டாவை பரப்புவதற்காக அவர்கள் வந்து பேரம் பேசியிருக்கிறார்கள். இது வந்து சரியா தவறா? இல்ல இது பணம் கொடுத்தது வந்து நான் வாங்கல, அது மாதேஷ் நீ கொடுத்துக்கிட்டு அவர்டே கொடுத்தாச்சு. இல்ல அந்த இடத்துல மாதேஷ் நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க, ஃபோர்ஸ் பண்ணா என்ன பண்ண முடியும்? இத வாங்கிங்க புடிங்க நீங்க வச்சீங்க என் செலவுக்கா இதுக்காக வச்சீங்க சும்மா இதா வச்சீங்க அப்படிங்கும்போது பெரிய பணம் ஒரு லட்சக்கணக்கில் அப்படி எல்லாம் கிடையாது. அவங்க சாப்பிடும் போது நம்ம வந்து ஃபுட்டுக்கு வந்து ஆகும் அந்த மாதிரி செலவு தான். அத வந்து அவர்டே கொடுத்தாச்சு, அவர் என்ன பண்ணா நமக்கு தெரியாது. ஆனா வந்து இது ஃபோர்ஸ் பண்ணி இது கொடுக்கறதா இருக்கட்டும் ட்ரிங்க் சாப்பிடுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் காசு வாங்கிங்கன்னு இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்மள்கிட்ட வந்து இது பண்ணதுதான். ஓகே, உங்களை வந்து ஒரு வலுக்கட்டாயமாக நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி நீங்க வச்சீங்க, ஏன்னா என்னோட இதா வச்சீங்க, நான் என்ன ஒரு கிஃப்டா வச்சீங்க இல்ல ஏதோ ஒண்ணு சம்திங் திருப்பின்னு வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான். வச்சீங்க வச்சீங்க வச்சீங்கன்னா ரொம்ப நேரம் அது என்ன ரொம்ப நேரம் நடந்துச்சு எனக்கு. சரி, இது வந்து ஒரு அன்எத்திக்கல் பிராக்டிஸா இல்லையா என்கிற ஒரு கேள்வி என்னது வருது. அதாவது ஒரு ஜேர்னலிசம் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது யாராக இருந்தாலுமே, அதாவது நீங்க இது இதுல வந்து பணம் வாங்குறது வாங்குது அதை விட்டுறலாம், பட் இந்த நபரை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, இந்த நபருக்காக நீங்க யூனோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க, இந்த நபரை பத்தின நல்ல விஷயங்கள் எடுத்து வைங்கிறதே ஒரு ப்ரொபகண்டா தானே. அதுக்காக யூனோ ஜேர்னலிசத்துடைய எந்த நபருமே அவர் அவர் சொல்லவே இல்லை, அப்படி சொல்லல. ஓகே ஓகே, அப்படி எந்த நபருமே இந்த நபர் இந்த நபர் சொல்லவே இல்லை, இனிமேதான் நாங்க பண்ண போறோம். இனிமேதான் இதெல்லாம் பண்ண போறோம் போது நான் எங்க ஸ்டாண்டிங் சொல்லிட்டேன், இனிமேதான் பண்ண போறனாலும் நாங்க வந்து எந்த எங்களோட சேனல் இதுல இருந்து நாங்க இறங்க மாட்டோம். இண்டிவிஜுவல் நாங்க எங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ வெளிவந்த போது நீங்க முதல் முறையாக இந்த வீடியோவை பார்த்த போது உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? ரியாக்ஷன் வந்து இது மீடியால நடக்கும் தானே எதிர்பார்க்கறது தான் இதெல்லாம். ஆனா வந்து இது ஒரு பெருசா, ஏன்னா எனக்கு பெருசா ஏன் நம்ம ஒண்ணு பெருசா பேசலங்க எல்லாம் பேசும்போது நம்ம ஒண்ணும் பெருசா அதுல ஒன்னும் யார பத்தி நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நான் ஒன்னும் இது பண்றேன் அப்படிலாம் யார்ட்டையும் வந்து அவன்கிட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்கல, காம்ப்ரமைஸ் இது பண்ணி கொடுக்கல, அதை பண்றேன் இதை பண்றேன். தேங்க்யூ சோ மச் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதை பத்தி பேசினதற்காக.
நீங்க கேட்ட நபர் அதே இடத்தில் இருந்திருக்கிறார். அதாவது இந்த வீடியோ ஸ்டிங் ஆப்ரேஷன் நடந்தபோது அதே டேபிளில் இருந்த ஒரு நபர். இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசினால் கூட இது ஒரு அன்எத்திக்கல் ஜேர்னலிசமாக மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் பணத்தை வாங்கி ஒரு செய்தியை எடுத்துக்காட்டுவதாக இருக்கட்டும், அல்ல பணத்தை வாங்கி கொண்டு ஒரு விஷயத்தை காட்டுவதாக உறுதி கொடுப்பதாக இருக்கட்டும், இது அன்எத்திக்கல் ஜேர்னலிசமாக மட்டும்தான் பார்க்கப்பட வேண்டும். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.